ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மித் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மித் மிஸ்ட்ரி. தஞ்சை பெரிய கோவில் இந்த உலகத்துல மோஸ்ட் பிரீசியஸான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி, ஏன் இந்தியாவோட ஹிஸ்டரி எடுத்தாலுமே ராஜராஜ சோழனும் தஞ்சை பெரிய கோவிலையும் மறுக்க முடியாத அண்ட் மறக்க முடியாத வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அவ்வளவு புகழ்பெற்ற நம்ம தஞ்சை பெரிய கோவிலுக்கும் ஒரு சாபம் இருக்கு அப்படின்றத இது நாள் வரைக்கும் தஞ்சை சுற்றியுள்ள பல மக்களால நம்பப்பட்டு வருது. இதுக்கு சாலிடான ப்ரூஃப் இது நாள் வரைக்கும் யார்ட்டுமே கிடையாது. இருந்தாலும் எக்கச்சக்க நிகழ்வுகளும் அர்பன் லெஜண்ட்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்யுது. அப்படி என்னதான் தஞ்சை பெரிய கோவில் மிகப்பெரிய சாபம் இருக்கு, அதுக்கு ரீசனா சொல்லப்படுற கதைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கட் செஞ்சு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ குளப்பலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். முத தஞ்சை பெரியகளோட மிகப்பெரிய சாபமா நம்பப்படுறது என்னன்னு சொல்லிரோம். ஆட்சியில இருக்கவங்க யாராச்சோ இல்லன்னா ஆட்சியில அமர விரும்புவாங்க பாத்தீங்களா, அவங்க யாராச்சோ இல்லன்னா உயரிய பதவியில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க யாராச்சோ நம்ம தஞ்சை பெரியகளுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவியும் பறிக்கப்படுமா, ஏன் அவங்களுடைய உயிர் கூட பறிக்கப்படும் அப்படின்னு பலரால இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வருது. ஏன்னா லூசு மாதிரி பேசிட்டு கோயிலுக்கு வந்துட்டு போனா இப்பலாமா நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் எக்கச்சக்க நிகழ்வுகள் பதிலா தான் அமைது. இது மேபி கோயின்சிடென்ஸா இருக்கலாம், இல்லாட்ட இந்த கோயிலோட சாபமாவும் இருக்கலாம். அதை எடுத்துக்கிறது உங்களோட விருப்பம் தான். இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பல மக்களால இது நம்பப்பட்டு தான் வருது. இதுக்கு சப்போர்ட் பண்ற முதல் இன்சிடென்ட் என்னன்னா 1984 தமிழ்நாட்டோட முதல்வரா இருந்த டாக்டர் எம்ஜிஆரும் இந்தியாவோட அண்ணால் பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் ராஜராஜ சோழனோட சிலை நிறுவுறதற்காக தஞ்சை பெரிய கோயிலுக்கு வர்றாங்க. அப்படி அவங்க வந்துட்டு போன சில மாதங்களே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட உடல்நிலை குன்ற ஆரம்பிக்குது. அப்படி குன்ற ஆரம்பித்தவனே அவர் அமெரிக்காவுக்கும் கூட்டு போறாங்க. என்னதான் அமெரிக்கா கூட்டு போனாலும் அவருடைய உடல்நிலை மேலும் மேலும் மோசமாகதே தவிர சீரடையவே இல்லை. சோ ஃபைனலா 1987 பாத்தீங்கன்னா அண்ணால் முதல்வரான நம்ம டாக்டர் எம்ஜிஆர் உயிரிழக்கவும் செய்யறாரு. சரி ஓகே, அவர் வந்துட்டு போய் 3 வருஷங்கள் தாண்டா இறந்தாரு, இதுக்கும் தஞ்சை பெரிய கோயில் சாபத்துக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இவர் தான் சில வருடங்கள் கழித்து இறந்தாரே தவிர அந்த கோயிலுக்கு வந்துட்டு போன இந்திரா காந்தி அம்மையா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த கோயிலுக்கு வந்துட்டு போன அதே வருஷமே அவங்க ஓன் பாடி கார்டால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. சோ மக்கள் நம்மன சாபம் பழுத்ததா தெரிஞ்ச முதல் பெரிய இன்சிடென்ட்னா அது இது அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்து இப்ப ரீசெண்டா 2010 வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டி கரெக்டா 1000 வருடங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத பயங்கரமா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய திருவிழா கோலம் தஞ்சையை சுற்றி சூழ ஆரம்பிச்சு. அந்த திருவிழாவை பயங்கரமா சிறப்பிப்பதற்காகவே பாத்தீங்கன்னா சோழர்கள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனாங்களோ அந்த நாடுகள்ல இருந்து எக்கச்சக்கமான நடன கலைஞர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய நடன நிகழ்ச்சி நடைபெறுவதற்கும் தயாரா இருந்துச்சு. சோ அந்த நடன நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக பாத்தீங்கன்னா அண்ணால் முதல்வராக இருந்த நம்ம டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வரவேற்கவும் செய்யறாங்க. அவரும் வர தயாராகிறாரு. ஆனா என்னதான் அவர் வர தயாரானாலும் தஞ்சை பெரிய கோயிலோட மெயின் நுழைவு வாயில் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ராஜராஜ சோழன் நுழைவு வாயில் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா அவர் வரவே இல்லையா, அவருக்குன்னு ஒரு தனிப்பாதை கிரியேட் பண்ணி அது வழியா தான் கோயிலுக்குள்ள வரவே செஞ்சாராம். இந்த தஞ்சை பெரிய கோயிலோட சாபத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனாலயே மெயின் நுழைவு வாயில் வழியா வந்தாதானே இந்த பிரச்சனை வரும். நம்மளுக்குன்னு ஒரு பாதை வச்சு வந்தா இந்த சாபம் நம்மளுக்கு வராதுன்னு நினைச்சு கூட அவர் அந்த பாதை வழியா வந்திருக்கலாம். ஆனா ஒன்ஸ் அவர் அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸாக்டா 2011 வருஷம் நடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவர் தோற்கடிக்கப்படுறாரு, அதாவது திமுக தோற்கடிக்கப்படுது. அதுக்கடுத்து அவர் இறக்குற வரைக்கும், அதாவது 2018 வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அவரால் மறுபடியும் முதலமைச்சராகவே ஆக முடியல. சோ இதற்கும் கூட பாத்தீங்கன்னா மேபி தஞ்சை பெரிய கோயிலோட மிகப்பெரிய சாபம் தான் ரீசனா இருக்கலாம் சொல்லிட்டு பல பேர் நம்புறாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா 2019 வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களும் சீன பிரசிடண்டும் சந்திச்சு பேசினாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க எங்க சந்திச்சு பேசினாங்க? தமிழ்நாட்டுல தான் சந்திச்சு பேசினாங்க. தமிழ்நாட்டுல எங்க சந்திச்சு பேசினாங்க? ஒரு கோயில தான சந்திச்சு பேசினாங்க. அந்த கோயில் அது மாமல்லபுர கோயில் தானே. ஏன் தமிழ்நாட்டுல ஒரு கோயில சந்திக்கிறப்ப தமிழ்நாட்டோட பிரைடான தஞ்சை பெரிய கோயில அவங்க சந்திச்சு பேசிருக்கணும்? அதை தவிர்த்து ஏன் மாமல்லபுர கோயில அவங்க சந்திச்சு பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி அவங்களுக்கும் இந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய மக்கள் நம்புறாங்க. சரி ஓகே, தஞ்சை பெரிய கோவிலோட இவ்வளவு பெரிய சாபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தஞ்சை பெரிய கோவில் நம்மளுக்காக கொடுத்த ராஜராஜ சோழனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழர்கள் வரலாற்றுல சோழர்களோட ஆட்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த ஒரு சோழர் ஆட்சியில மறக்க முடியாத அண்ட் மறைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அரசன் தான் நம்ம ராஜராஜ சோழன். அப்படிப்பட்ட நம்ம ராஜராஜ சோழன் பற்றியும் அவர் தொடுத்த போர்கள் பற்றியும் அவர் கொடுத்த வள்ளல் பற்றியும் அவர் வடித்த கலைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜராஜ சோழனும் தஞ்சை பெரிய கோவிலும் அப்படின்ற புக்கு படிக்கிறது மூலமா நம்மளால தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கை நான் எங்கடா தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளா கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு குக்கி எஃப்எம் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்படின்னாலே இந்த புக்கை நீங்க ஆடியோ புக்காவே கேட்டுக்கலாம். எதுக்கு நாங்க ஆடியோ புக்கை சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆடியோ புக்கா கேட்கறப்பதான் உங்களால உங்க வேலையும் செஞ்சுக்க முடியும், ராஜராஜ சோழனை பத்தி தெரிஞ்சுக்கவும் முடியும். சோ ஒரே நேரத்துல டபுள் பெனிஃபிட் கிடைச்சிடும் இல்லையா, அதுக்காக தான் குக்கி எஃப்எம் சஜஸ்ட் பண்றோம். இந்த குக்கி எஃப்எம் ஆப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ட்ரஸ்ட்ஃபுல் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இதற்கான ரேட்டிங் 4.4க்கு மேல இருக்கு. அது மட்டும் கிடையாது, தமிழ் லாங்குவேஜ் கண்டென்ட் மட்டும் கிட்டத்தட்ட 5000+ ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு. தமிழ் லாங்குவேஜ் கண்டென்ட் தவிர்த்து அதர் லாங்குவேஜ் கண்டென்ட் எக்கச்சக்கமா இருக்கு. சோ இவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்க இந்த குக்கி எஃப்எம் ஆப்பை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா மறக்காம MIMY50 அப்படிங்கற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்றது மூலமா வருட சந்தாபனம் 399 ரூபாயில இருந்து 50% டிஸ்கவுண்ட் கிடைச்சு 199க்கு உங்களால 1 இயருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சோ நம்ம knowledge வளர்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க குக்கி எஃப்எம் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம டவுன்லோட் பண்ணி
யூஸ் பண்ணுங்க, நாலேஜையும் கெயின் பண்ணுங்க. சரி ஓகே, தஞ்சை பெரிய கோவிலுக்கு இவ்வளவு பெரிய சாபம் வரதுக்கு எது ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி பாக்குறப்ப சாலிடான எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப் எதுவுமே நம்மளுக்கு பெருசா கிடைக்கல. ஆனா இதுதான் ரீசனா இருக்கலாம்னு சொல்லிட்டு சில கதைகளை மக்கள் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதுல முதல் கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு முதன் முதலா தஞ்சை பெரிய கோவில கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விதை போட்டதே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனோட குருவா இருந்த கருவூரார் சித்தர் தானா. அவர் எதுக்கு ராஜராஜ சோழனுக்குள்ள இந்த விதையை விதைச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்னதான் உன்னுடைய ஆட்சியை பயங்கரமா சிறப்பு நடத்தினாலும் உன்னுடைய மக்கள் எல்லாத்தையுமே பயங்கர மகிழ்ச்சியா பாத்துக்கிட்டாலும் கடல் கடந்து போய் பல நாடுகளை பிடிச்சாலும் அது காலங்கள் கடந்து நிலைத்து நிற்குமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லியானோ. ஆனா காலங்கள் கடந்து உன்னுடைய புகழ் போற்றப்படணும் அப்படின்னா அதுக்கு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சின்னத்தை நீ உருவாக்கணும். அந்த சின்ன சாதாரண சின்னமா இருக்க கூடாது, அது ஒரு சிவன் கோயிலா இருக்கணும். அப்படி ஒரு சிவன் கோயில மட்டும் நீ பிரம்மாண்டமா உருவாக்கிட்ட அப்படின்னா எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் மக்கள் அந்த சிவன் கோயில போட்டுதான் செய்வாங்க. அந்த சிவன் கோயிலோட சேர்த்து உன்னுடைய புகழையும் மக்கள் போட்டுதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த விதை ராஜராஜ சோழனுக்குள்ள முதன் முதலா போட்டதே கருவூரார் சித்தர் தானா. கருவூரார் சொன்ன இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன பயங்கரமா கவர்ந்துருது. சோ எதுக்கு நம்ம இதை டிலே பண்ணணும், உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயிலையும் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி கட்டுறப்ப பாத்தீங்கன்னா கருவூராரும் எக்கச்சக்க ஐடியாஸ் ராஜராஜ சோழன் சொல்லதான் செய்யறாரு. ஆனா என்னதான் எக்கச்சக்க ஐடியாஸ் கருவூரார் சொன்னாலும் அந்த எல்லா ஐடியாஸையும் ராஜராஜ சோழன் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சில ஐடியாஸ்ல பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு உடன்பாடு இல்லாம அதை மறுத்துட்டு போயிருவாரு. சோ இதனாலே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரு கடையிலையும் அடிக்கடி சில முரண்பாடுகள் வரதான் செஞ்சுச்சு. ஆனா என்னதான் எக்கச்சக்க முரண்பாடுகள் வந்தாலும் கோயிலும் ஃபைனலா கட்டி முடிக்கப்படுது, குடமுழுக்கு நாளும் வருது. அப்படி குடமுழுக்கு நாள் இருங்கிறப்ப பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கருவூரார் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது வேற எதுவும் கிடையாது, இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலோட கும்பாபிஷேக தன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ் மொழியில தான் மந்திரங்கள் ஓதப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் கருவூரார் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆனா என்னதான் கருவூரார் ஸ்ட்ராங்கா சொன்னாலும் ராஜராஜ சோழன் இந்த பெருசா கண்டுக்கவே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மொழியிலேயே நான் மந்திரங்களை ஓத சொல்றேன், ஆனா சமஸ்கிருத மொழியை அவங்க யூஸ் பண்ணிக்கிறட்டும், அப்படி யூஸ் பண்றதுனால ஒண்ணும் பெருசா பிரச்சனைகள் வரப்போறது கிடையாது, ரெண்டு மொழியும் நீங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவூராட்ட ராஜராஜ சோழன் எடுத்து சொல்றாரு. ஆனா என்னதான் ராஜராஜ சோழன் இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் கருவூரார் அதை அக்செப்ட் பண்ண தயாராகவே இல்ல. நீ என்ன பண்ணாலும் சரி அன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ் மொழியில தான் மந்திரங்கள் ஓதப்படும் சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாரு. ஆனா ராஜராஜ சோழன் அவருடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து அவர் தள்ளி வச்சுட்டு குடமுழுக்கு நாளையும் நடத்தி முடிச்சிடுறாரு. சோ இந்த ஒரு விஷயத்தினால கருவூரார் பயங்கரமா கோவப்பட்டு ராஜராஜ சோழனுக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்கறாரு. அதுதான் நீ ஆட்சியிலேயே அதிகாரத்தில் இருக்கிற ஆணவத்தினாலதான நான் சொல்றத துடி அளவு கூட கேட்காம குடமுழுக்கு நாளை நடத்தி முடிச்சிட்டேன். சோ இனிமேல் இந்த கோயிலுக்குள்ள ஆட்சியிலேயே அதிகாரத்தில் இருக்கிற யாரு வந்தாலும் அவங்களோட ஆட்சியும் அதிகாரமும் பறிக்கப்படும், ஏன் அவங்களோட உயிரும் பறிக்கப்படும், அதற்கு முதல் சான்றா நீ தான் அமைப்போம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்படி கருவூரா சாபம் மட்டும் போன சில மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் மர்மமான முறையில அதே தஞ்சை பெருவுடையார் கோயில இறந்தும் போயிடுறாரு. சோ ஒரு மிகப்பெரிய பேரரசான ராஜராஜ சோழனே இந்த ஒரு சாபத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டாரு அப்படின்னா மக்கள் இந்த விஷயத்தை வேற லெவல்ல நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. இத மக்கள் மட்டும் கிடையாது, ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இதை ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி நம்பினதுனாலே பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில முழுவதுமா மூடிட்டு அவர் தனக்குன்னு ஒரு கோயில காவிரிக்கு அந்த பக்கம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுதான் பெரும்பாலான மக்களால் நம்பப்பட்டு வர்ற முதல் சாப கதையா பார்க்கப்படுது. அடுத்து மக்களால் நம்பப்பட்டு வர இரண்டாவது மிகப்பெரிய சாப கதை எதுனா, ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய பேரரசன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவருக்கு போர்னாலே அல்வா சாப்பிடற மாதிரி அவர் எல்லா நாட்டையும் ஈஸியா கைப்பற்றிட்டு வந்துருவாரு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா சேர நாட்டு மன்னனும் பாண்டிய நாட்டு மன்னனும் தன்னோட நாட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒருத்தருடைய உதவியை ஏத்துக்குவாங்க. அவர் தான் இலங்கை நாட்டு மன்னனான மகிந்தா. இவர் தான் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு எதிராக சேரநாடு அண்ட் பாண்டிய நாட்டோட கைகோர்த்து போரிடவே செய்வாரு. இதுல மகிந்தாக்கு இருந்த ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, என்னதான் ராஜராஜ சோழன் சேரநாடு பாண்டிய நாட புடிச்சிட்டாலும் கடல் கடந்து வந்தா நம்ம நாட்டை பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியா இருந்தாப்ல. ஆனா ராஜராஜ சோழன் அவர் குறைச்சிட போட்டுட்டாரு. ஏன்னா மகிந்தா தான் சேரனுக்கும் பாண்டியனுக்கும் ஹெல்ப் பண்ணி நமக்கு எதிராக போரிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் இலங்கையை நோக்கி படையை செலுத்துறாரு. செலுத்துறதோட மட்டும் இல்லாம கடல்லையும் பல இன்னல்களை கடந்து இலங்கைக்கு போய் மகிந்தாவை தோற்கடிக்கிறாரு. அதுவும் சாதாரண தோல்வி இல்ல, படுதோல்வி அடைய வைக்கிறாரு. தோற்கடிக்கிறதோட மட்டும் இல்லாம இலங்கையையும் தரைமட்டமாக்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மகிந்தாவுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை கிரியேட் பண்ணுது. எப்படியாவது ராஜராஜ சோழன் பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்குது. அந்த விதையை பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா மகிந்தாவுக்கு பயங்கர நெருக்கமான பெண்மணின்னு கூட சொல்றாங்க. அவர் அந்த பெண்மணிகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்னுடைய ஆள் அப்படின்றது தெரியாமே சோழ நாட்டுக்கு போகணும், போறதோட மட்டும் இல்லாம ராஜராஜ சோழன்ட்ட பயங்கர நன்மதிப்பையும் பெறணும், பெறதோட மட்டும் இல்லாம தக்க சமயம் வரும்போது நீ ராஜராஜ சோழன பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த பெண்மணி சோழ நாட்டுக்கும் வர்றாங்க, ராஜராஜ சோழனோட நன்மதிப்பையும் பெறாங்க, அவரோட க்ளோஸும் ஆகுறாங்க. சோ ஃபைனலா ஒரு நாள் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரியவில அந்த பெண்மணியும் ராஜராஜ சோழனும் தனியா சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது உயரமா இருக்க விமானத்தோட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனோட அந்த பெண்மணி ராஜராஜ சோழனை தள்ளி விட்டு கொல்லவும் செய்யறாங்க. சோ நீங்களே சொல்லுங்க பாப்போம், ஒரு மிகப்பெரிய பேரரசனால பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு கோயில்ல அதே பேரரசன் மர்மமான முறையில சில மாதங்களே இருந்தா மக்கள் அதை எப்படி பாப்பாங்க? ஆத்தாடி இந்த கோயில் ஏதோ ஒரு சாபம் இருக்கு போல, அதுதான் நம்ம அரசனே கொண்டுச்சு அப்படின்னு தானே பாப்பாங்க. சோ அந்த ஒரு சாப கதை தான் மக்கள் மத்தியில
பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. அது மக்கள் மத்தியில மட்டும் கிடையாது, ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழனுக்கும் பரவ ஆரம்பிக்குது. அதனாலே அவர் அந்த கோயிலை மூடிட்டு காவிரிக்கு அந்த புறமா கங்கை கொண்ட சோழபுரத்தையும் அவர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுதான் மக்களால பெரிதும் நம்பப்பட்டு வர இரண்டாவது பெரிய சாபக்கதை. சோ இந்த இரண்டு மிகப்பெரிய சாபக்கதைகளை தான் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பல மக்கள் நம்பிட்டு வர்றாங்க. ஆனா என்னதான் மக்கள் பல பேர் நம்பிட்டு வந்தாலும் இதற்கான ஸ்ட்ராங்கான ப்ரூஃபோ எவிடன்ஸோ இது நாள் வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. ஆனா என்னதான் ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் அவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா ஒரு மிகப்பெரிய பேரரசரா வாழ்ந்த நம்ம ராஜராஜ சோழன் எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி போரிட்டாரு, எங்கெங்கெல்லாம் போய் நாடுகளை பிடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறிப்பையும் பயங்கரமா எழுதி வச்ச குறிப்புகள்ல அவர் எப்படி இறந்தார் அப்படின்றத மட்டும் ஏன் மென்ஷன் பண்ணல, குறிப்பிடல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா தான் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ தஞ்சை பெரிய கோயில் நடக்கிற இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாமே சாபம் தானா, இல்லாட்டா வெறும் தற்செயலா நடக்கிற விஷயங்களை மக்கள் பயங்கரமா தெரிஞ்சு கதையா சொல்றாங்களா, இல்லாட்டினா இது கான்ஸ்பிரசி தேரிசா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.